புதுக்கோட்டை மாவட்டத்தில் மக்கள் தீபாவளி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, நீங்க புதுக்கோட்டையில இப்ப எந்த இடத்துல இருக்கிறீங்க? அங்க பின்னாடியே தெரியுது, நிறைய பேர் கம்பி மத்தாப்பு பட்டாசு எல்லாம் கொளுத்தி ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. இந்த தீபாவளி பண்டிகை புதுக்கோட்டை மாவட்டத்துல எப்படி களை கட்டியிருக்கு? ஆனந்தி, நான் நிற்கக்கூடிய இடம் கீழே 4 வீதி. கடந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு தான் தீபாவளி பண்டிகையை வந்து மக்கள் உற்சாகமாக கொண்டாடிட்டு வர்றாங்க. அந்த காட்சிகளோடு நீங்கள் பார்க்கலாம், குழந்தைகள், பெரியவங்க, அதே போல் வயதானவர்கள் உட்பட எல்லோருமே, அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக பட்டாசுகள் வைக்கிறாங்க. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை என்பது ஒரு புதிய உற்சாகத்தை இந்த மக்களுக்கு கொடுத்துருக்கு. புதுக்கோட்டை நகர்பகுதியில் இல்லாமல் மட்டுமல்லாமல் மாவட்டம் முழுவதுமே வந்து இந்த தீபாவளி பண்டிகையை வந்து இன்று காலை முதலே மக்கள் உற்சாகமாக கொண்டாடிட்டு வர்றாங்க. அதன் வெளிப்பாடு தான் அந்த காட்சிகள். இங்கே பாருங்கள், ஒரு பையன், அந்த அவங்க குழந்தைங்க, அப்பா அம்மா, அதே போல் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள் வரை எல்லோருமே பட்டாசுகள் வைத்து மகிழ்ந்து வர்றாங்க. அதே வேளையில் வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் தாண்டி ஏற்பட்டுருக்குன்னு சொல்லலாம். முன்பெல்லாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெடி வெடிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அரசோட கட்டுப்பாடுகள் கடந்த சில ஆண்டுகளாகவே வெடிவெடுப்பதை குறைத்திருக்காங்க. காற்று மாசை தடுக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்பட்டுருக்குது. அதன் அடிப்படையில் காலை 1 மணி நேரம், அதே போல் 1 மணி நேரம் வெடிப்பதை கடந்து சில இடங்களில் கொஞ்சம் கூடுதலாக வெடிக்கிறாங்க. இருந்தாலும் பட்டாசு என்பது சுற்றுச்சூழலுக்கு கேடு என்பதும் இந்த மக்களுக்கு புரிஞ்சிருப்பதால் வெடிவெடிப்பதை குறைச்சிருக்காங்க. இருந்தாலும் ஒரு ஆனந்தத்தின் வெளிப்பாடாக ஒட்டுமொத்த மக்களும் வீதிகளிலும் வீட்டின் முன்பாகவும் சாலைகளிலும் கூடி சந்தோஷமாக பட்டாசு வெடித்து மகிழ்ந்து வரும் காட்சி வந்து ஒரு பெரும் மகிழ்வை கொடுத்துருக்கு. ஆனந்தி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. முத்துப்பழம்பதி.